Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் எம்எஸ் எக்ஸல் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் வீடியோஸ், என்னோட ரெகுலர் எக்ஸல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக அப்படின்னா, ஒரு சீரியல் நம்பர் வேணும், இல்லை வந்து நியூமரிக் வந்து ஒரு சீக்வன்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து போடுறதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 20 பேரோட நேம் லிஸ்ட் எடுத்திருக்கேன், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இருக்குது இந்த ரிப்போர்ட்டில். ஆனால் இதில் வந்து மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட சீரியல் நம்பர் வந்து நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த சீரியல் நம்பரோட சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பழைய ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் வந்து எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதையும் நான் இப்போ உங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். 1, 2. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ முன்னாடி நான் பழைய வீடியில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 நியூமரிக் மட்டும் டைப் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு எந்த செல்லு கம்ப்ளீட் ஆகணுமோ அந்த செல்லு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன், இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சீக்வன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஓப்பன் ராக்கெட். இப்போ நம்ம ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பேரோட டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு வந்து 20 சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னா, இங்கே 20 சீக்வன்ஸ் ஓப்பன் ராக்கெட் 20 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 20 வந்து ஒரே ஒரு பட்டனில் ஒரே ஒரு கிளிக்கில் வந்து உங்களுக்கு இந்த 20 நம்பர் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து சீக்வன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, சீக்வன்ஸோட ஃபார்முலா. மேபி இன்கேஸ் இங்கே வந்து 20 இல்லை, மேபி வந்து ஒரு 1500 பேர், 1500 நேம் லிஸ்ட் இருக்குது, இல்லை இந்த ரிப்போர்ட்டில் வந்து 1500 சீரியல் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இங்கே சீக்வன்ஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1500 1500 போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வரைக்கும் இந்த சீரியல் நம்பர் வந்து இங்கே வந்துடும். கீழே போய் பாருங்கள், 1லேருந்து 1500 வரைக்கும் நம்ம இந்த சீரியல் நம்பர் ஒரே ஒரு பட்டன் கிளிக்கில் இது வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம சீக்வன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரோவில் வந்து வரும்போது ஒரு காலமில் வர்றதுக்கான சீரியல் நம்பர் வந்து இந்த மாதிரி நம்ம போடுறோம். இதே வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒன்று வேணும், எனக்கு ஹரிசாண்டலில் இத்தனை வேணும், வெர்டிக்கலில் ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து என்னோடய சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல் டு சீக்வன்ஸ், இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும், எனக்கு 10 ரோ வேணும் கமா, எனக்கு 5 காலமில் வேணும் அப்படின்னா கமா கொடுத்துருங்க. என்னோடய ஸ்டார்ட் நம்பர் 1 இருக்கணும். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், 1+1 அப்படின்னா 2, 2+1 அப்படின்னா 3. ஸோ ஒவ்வொரு நம்பர் கூட ஒன்று ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது, ஸோ உங்களோட ஸ்டெப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து, ஸ்டார்ட் நம்பர் 1 இதோட ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வரைக்கும் இந்த டேபிள் வந்து இங்கே நிற்கும். ஓகேங்களா, நம்ம எடுத்துருக்கிறது 5 ரோ 5 காலம், சாரி 10 ரோ எடுத்திருக்கீங்க 5 காலம் எடுத்திருக்கீங்க. ஸோ 55 50 50 நம்பர் வந்து எப்படி சீக்வன்ஸாக நீங்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க இந்த நியூமரிக்கில். இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து சீக்வன்ஸில் வந்து 10 வேண்டாம், 5 5 வேணும் அப்படின்னா இங்கே 5 அப்படின்னா 5 காலம் 5 ரோ இந்த மாதிரி வந்து 25 நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸாக இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சீக்வன்ஸில் அடிஷன்ஸ் வந்து 1+1 அப்படின்னு நீங்கள் கொண்டு வரீங்க. இதுவே வந்து 1+2 அப்படின்னு நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா அந்த 1 கூட 2 ஆட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு நம்பர் கூட சீக்வன்ஸு 2 ஆட் பண்ணி இந்த ஃபார்முலா வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 1 இது கூட 2 ஆட் பண்ணால் 3 கூட 2 ஆட் பண்ணால் 5 கூட 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9. ஸோ இது வந்து இந்த சீக்வன்ஸில் இதை மாற்றிடும். இல்லை நீங்கள் வந்து எனக்கு சீக்வன்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து 5 வேணும் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 5 அப்படின்னு இங்கே வந்துடும். ஒவ்வொரு நம்பர் கூட என்னோடய ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் நம்பர்லேருந்து செட்டப் நம்பர் வந்து அந்த 5 5 ஆட் பண்ணிவிட்டு இதுக்கான வேல்யூ வந்து இங்கே கொடுக்கும். இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.